இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஒட்டுமொத்தமாக 31 மசோதாக்களை தாக்கல் செய்ய பாஜக திட்டமிட்டிருந்தது. அதற்கான பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இதில் 31 மசோதாக்களும் நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் அறிமுகம் செய்யப்பட்டது சில மசோதாக்களாக இருக்கின்றன. அதோடு மக்களவையில் மட்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களாக இருக்கின்றன. ஒரு மசோதா நிறைவேற வேண்டும் என்றால் இரண்டு அவைகளிலும், மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் அவை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். மக்களவையில் மட்டும் நிறைவேற்றப்பட்டவை என்ற சில அந்த மசோதாக்கள் இருக்கின்றன. இதில் குறிப்பாக இரண்டிலும் நிறைவேற்றப்பட்டவை என்று பார்த்தால் 5-7 மசோதாக்கள் மட்டும் இருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டெல்லி அதிகாரிகளை யார் நியமிப்பது என்பது சார்ந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அது இரண்டு அவையிலும் நிறைவேறி இருக்கிறது. இதில் குறிப்பாக மற்ற மசோதாக்கள் எவையெல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டன, கொண்டுவரப்பட்டன என்று பார்க்கும் பொழுது டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் என்ற ஒரு மசோதா கொண்டுவரப்பட்டது. இந்த திருத்தம் என்பது ஒரு தனிநபருடைய தகவல்கள் திருடப்படாமல் இருப்பதற்கும் ஒரு பொது வழியில் வெளியிடப்படாமல் இருப்பது சார்ந்த பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்த பில் மூலமாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆர்டிஐ சார்ந்த சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தனிநபர் சார்ந்த விவரங்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்டிஐ மூலமாக ஒரு தனிப்பட்ட அதிகாரியினுடைய ஊதியம் எவ்வளவு, அவர்கள் சார்ந்த தனிப்பட்ட தகவல்களை கோரும் போது அதனை கொடுக்க கூடாது என்ற வகையில் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே அந்த மசோதாவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைக்கு ஒரு மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிப்பது என்பது சார்ந்த குழுவை அமைப்பது சார்ந்த ஒரு சட்ட திருத்தம் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது சார்ந்த குழுவில் தலைமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க வேண்டும். அதே போன்று எதிர்கட்சி தலைவர், மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் சிஜேயும் இடம்பெறக்கூடாத வகையிலும் எதிர்கட்சி தலைவரும் அந்த குழுவில் இடம்பெறாத வகையிலும் இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது பல்வேறு விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது. ஏன் இந்த மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை தெரிவித்த போதே பாராளுமன்றத்தில் இதற்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாற்றம் எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றாலும் கூட எந்த வகையில் எதிர்பார்க்கப்பட்டது என்று பார்க்கும்பொழுது எதிர்கட்சிகள் இதில் முரணான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இப்படியாக பல்வேறு மசோதாக்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் தொடர்ந்து பாராளுமன்றம் முடங்கியிருந்தாலும் கூட மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இதில் எவையெல்லாம் முழுமையாக நிறைவேறியிருக்கிறது என்பது சார்ந்த விவரங்கள் இன்று மாலை தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.